ஹலோ, நம்ம இந்த வீடியோவில் ஹார்மோனிக் சார்ட் பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். டாப் 7 இருக்குது இதில், ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணால் வரும். இப்போ இந்த மாதிரி 7 இருக்குது, ஏழுமே எப்படி செல் என்ட்ரி எடுக்கிறது, பை என்ட்ரி எடுக்கிறதுன்னு எல்லா விவரமும் அதில் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம இந்த பேட்டர்னெல்லாம் நம்ம சார்ட்டில் தேடிக்கிட்டு இருந்தோம்னா அந்த சார்ட் ஃபார்ம் ஆகி அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ட்ரேடே முடிஞ்சு போயிருக்கும். கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ரொம்ப. அதுக்கு நம்ம tradingview.com ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டர்ன் எல்லாமே வருது. அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க, அது என்னான்னு சொல்லி தான் பார்க்கலாம். ட்ரேடிங் வியூ சார்ட்டில் பாருங்கள், இந்த எஃபெக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல போயிட்டு பப்ளிக் லைப்ரரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஹார்மோனிக் டைப் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஹார்மோனிக் ஆட்டோ ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் V2 இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் வர்றதுக்கு. இப்போ இதில் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும்னா அது காட்டுங்க பாருங்க. இதுக்கு முன்னே வந்து இங்கே இந்த ரெட் கலரில் இது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு வந்து இங்கே போட்டிருக்கு பாருங்க, ரெட்டு இந்த ரெட் லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து அதோடது. அதுக்கப்புறம் ஒன்று இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்குள்ளது வந்து இது. அதில் வந்து செல் சிக்னல் பை சிக்னல் காட்டுது, இதுக்கு முன்னே உள்ளது அந்த ரெட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா அது. இப்போ இதை வந்து செல் சிக்னல் காட்டுது பாருங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே என்ட்ரி 1565 1575 ஸ்டாப் லாஸு, டார்கெட் 1555 1530 செகண்ட் டார்கெட்டு, இப்படி காட்டுது. அந்த இதில் வந்து டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்க காட்டுது பாருங்க, கீழே டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்றது. அதுக்கு முன்ன உள்ளதில் வந்து இங்கே அது பை சிக்னல் என்ட்ரி வந்து 1534 1555 அதுக்கடுத்த டார்கெட் வந்து 63 இருந்தது, ஆனால் அந்த 55 டார்கெட் ரீச் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு, அதனால் அது இங்கே டார்கெட் ரீச்ன்னு காட்டுது 1536. இங்கே கீழே போட்டிருக்க இதில் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ என்னான்னு இதுலேயுமே வரும். அடுத்து ஒன்று மட்டும் ஃபார்ம் ஆனது பார்ப்போம், அதுதான் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இந்துசின் பேங்க் பாருங்கள், இப்போ இதில் வந்து செல் சிக்னல் வந்திருக்கு, இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். செல்டு வந்து இங்கே என்ட்ரி இந்த லெவலு 1170 ஸ்டாப் லாஸ் வந்து 1173 சின்ன ஸ்டாப் லாஸ் தான், டார்கெட்டு 1168 அடுத்து 1158 இப்படி. அடுத்து ரிலையன்ஸில் இருக்குது பார்த்துருந்தேன், இப்போ நீங்கள் 5 மினிட்ஸ் வேணால் 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம், 15 மினிட்ஸில் வச்சுக்கலாம், 1 ஹவரில் வச்சுக்கலாம். வேறு எதுலேயும் செல் என்ட்ரி தான் இப்போதைக்கு இப்போ செல் என்ட்ரி காட்டுது, 2492 இருக்கு செல்லு. ஸ்டாப் லாஸ் வந்து 2498.38 ரூபா டார்கெட்டு, ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட்டு, ஃபோர்த் டார்கெட் எல்லாம் காட்டுது இதில், டார்கெட் ரீச்சுண்டு வருது இதில். ஆமாம், ஃபஸ்ட்டு செகண்ட் டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு இப்போ இதில்.
இங்கே என்ட்ரி ஆயிருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி ஆனதில் ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அடுத்து எம்சிஎக்ஸில் பார்க்கலாம், சில்வரில் இது கொஞ்சம் நேரம் ஆகும், உடனே வராது, கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள் இப்போ இதில் வந்து செல் என்ட்ரி காட்டுது, இந்த இடத்துல 6107 6,61,74 செல்லு, 61,127 ஸ்டாப் லாஸு, டார்கெட் 61,25 ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு 60,950. இப்போ இன் ட்ரேட் இன்னும் இது வந்து ரீச் ஆகலை, இந்த அளவு இப்போ இருக்குது, இப்போ இருக்கிற கரண்ட் லெவலில் இது. இந்த மாதிரி வரும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது முன்னே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், அப்புறமா ப்ராஃபிட் வர்ற மாதிரி இருந்தால் லைவில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.